ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த லெசனில் சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ பொதுவாக இந்த டாப்பிக்கில் ஃபெட்ரிக் கிரிஃபித்னுடைய டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலில் ரெண்டு ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணியிருப்பார், எஸ் அண்ட் ஆர். அந்த எஸ் அண்ட் ஆர்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். இதில் எஸ் ஒன்னுக்கு எப்படி வைரலண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி வந்துச்சு, டிசீஸ் காஸ்ட் நேச்சர் வந்துச்சுன்னு கேட்கலாம், பிகாஸ் ஆஃப் பாலிசாக்கரைட் கோ. அது ஆர் ஒன்ல இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹீட் கில்டு எஸ் பாக்டீரியா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏன் வந்து அந்த இடத்துல எலிகள் வந்து இறக்கலை அப்படின்றது கேட்கலாம். ஏன்னா அதில் வந்து அந்த ஹீட் வந்து என்ன பண்ணியிருக்கும், எஸ்னுடைய அந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ராண்ட்ஸை வந்து அன்வைண்ட் பண்ணியிருக்கும். ஐ மீன் டிநேச்சர் அப்படின்றது வந்து டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு தனித்தனியாக பிரியிறது. ஸோ அதை பற்றி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னுடைய ரிசல்ட் பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்கலாம். ஜென்ரலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னுடைய ரிசல்ட்டில் கிரிஃபித் எந்த ஒரு எவிடன்ஸும் கொடுத்துருக்க மாட்டார், டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு. அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, த பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் இட் இஸ் நாட் எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் அதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் க்வெஸ்சனில் அதை மாற்றி கொடுக்கலாம். பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் டிஸ்கஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கலாம், இல்லை எக்ஸ்பிளைன்டுன்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் இன்கரெக்ட். ஸோ இந்த கிரிஃபித்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்தவரையும் என்னென்ன ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பாக்டீரியல் ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த வருஷம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னுடைய ரிசல்ட் என்ன இருக்குன்றது க்வெஸ்சனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்னுடைய பயோகெமிக்கல் நேச்சரை ரிசர்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக இன்னொரு ஒர்க் வந்து முக்கியமாக நடந்திருக்கும். அந்த ஒர்க் பண்ணது யாருன்னு கேட்கலாம். ஸோ பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் விச் இஸ் ப்ரூவன் பை அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆஸ்வர்ட் ஆவரி, கோலின் மெக்லியார்ட், மெக்லின் மெக்கார்த்தி. ஸோ இந்த த்ரீ சயின்டிஸ்டினுடைய ஒர்க்கை பற்றி தான் பேசியிருப்பாங்க. இந்த த்ரீ சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து கிரிஃபித்னுடைய அந்த எஸ் டைப் பாக்டீரியாஸில் இருக்கக்கூடிய, அதுவும் ஹீட் கில்டு எஸ் ஒன்னில் இருக்கக்கூடிய சில ஜெனட்டிக் மெட்டீரியல்னு இதெல்லாம் கன்சிடர் பண்ணாங்க. ஜென்ரலாக வந்து ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக பேசியிருப்பாங்க, எல்லோரும் அப்படி தான் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் அப்புறம் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த த்ரீ காம்போனன்ட்ஸை வந்து பயோமாலிகுல்ஸை அந்த ஹீட் கில்டு எஸ் ஒன்லேருந்து எடுத்து அவங்க டிஃப்ரெண்ட் என்சைம்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனி என்சைம் வந்து என்ன பண்ணும், அது ரெஸ்பெக்டிவ் பயோமாலிகுலை வந்து டைஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குதா இல்லையா அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அவங்க சில என்சைம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் ப்ரோட்டீன் தான் முதல்ல எல்லாருமே ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குன்னு கன்சிடர் பண்ணதால் ப்ரோட்டீன்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ப்ரோட்டியேஸ் அப்படின்ற என்சைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரோட்டியேஸ் என்சைம்ஸ் யூஸ் பண்ணால் என்ன இருக்கும் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். ப்ரோட்டியேஸ்ன்றது ஒரு என்சைம், ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணும். ஒருவேளை ப்ரோட்டீனேஸ் என்சைம் யூஸ் பண்ணி அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒருவேளை ப்ரோட்டீனாக இருந்து அதை டைஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அதாவது இங்கே டிரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, அந்த பாலிசாக்கரைட் கோட் ஃபார்மேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே நடந்திருக்கான்னு கேட்டால், டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த ப்ரோட்டீஸ் என்சைம் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் நடக்குது. அப்போது இந்த இடத்துல ப்ரோட்டீன்ஸ் வந்து கண்டிப்பாக ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்க முடியாதுன்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், ஆர்என்ஏஸ் என்சைமை யூஸ் பண்ணுறாங்க. ஆர்என்ஏஸ் என்சைம் யூஸ் பண்ணும்போது என்ன நடந்திருக்கும், கண்டிப்பாக ஆர்என்ஏ ஒருவேளை ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தால் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்காது, அதாவது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ட்ராவல் ஆகிருக்காது, ஆனாலும் இன்ஹெரிட்டன்ஸ் நடந்திருக்காங்க. அப்படின்னா அர்த்தம், அப்போவும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கு இந்த என்சைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம். அப்போது ஆர்என்ஏ இஸ் நாட் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். அதுக்கப்புறம் டிஎன்ஏஸ் என்சைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது அவங்க அந்த ரிசர்ச் ஒர்க்னுடைய எண்டில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கவே இல்லை. அப்போது டிஎன்ஏஸ் என்சைம் டிஎன்ஏவை டைஜஸ்ட் பண்ணிடுது, அதனால் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கான அந்த சோர்ஸ் இல்லாமல் போகுது. ஜெனட்டிக் மெட்டீரியலாக டிஎன்ஏ இருக்கிறதால அது டைஜஸ்ட் ஆகும்போது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல ட்ராவல் ஆகலை. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடத்துல டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கலாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனாலும் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்த சயின்டிஸ்ட் வந்து கன்வின்ஸ் ஆகலை. ஸோ ஆஸ்வர்ட் ஆவரி, கோலின் மெக்லியார்ட், மெக்லின் மெக்கார்த்தியினுடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட், பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல், அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதை யாரும் பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு சயின்டிஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் லாஸ்ட் இயர் 2023